రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమర్చితపదాంబుజయుహ్వరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్తే దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యత్యనస్కులపతే త్వకుడాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం హృదేణు పరకార యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువిడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియమన్పొరుణరెండ్రుం అరుమరేహడందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் இந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ்வே ஆண்ட தமிழ் பறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் புதுகையர்கோள் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தேவித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜயா சுதிசிர சூரியுத்த சாரக்கிரமாத் வியாக்குருவன் நிகமாந்தலக்கணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య సమితాత్మికేసరి వేదాంతాచార్యవ్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోవభూక్తే సహస్ర సత్సంఖ్యక భాష్యకారం తథాది నామానమహం ప్రపద్యే. మనుష్యనాః జన్మం ఎడుతవన్ அந்த ஜென்மம் சபலமாகணும் என்னால் பகவானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். மற்ற மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ இல்லாமல் மனுஷனுக்கு மாத்திரம் சில சக்திகளை பகவான் கொடுத்திருக்கார். அந்த சக்திகளை நாம் பகவானுக்கு உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. உதாரணமா வாய் இருக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்காக வாய் இருக்கு, பகவான் நாமாவை சொல்றதுக்காக வாய் இருக்கு. வாயில நாக்கு இருக்கு அப்படின்னா ருச்சி பார்க்கறதுக்காக நாக்கு இருக்கு, பகவான் நாமாவை சொல்றதுக்காக நாக்கு இருக்கு. இதுல ருச்சி பார்க்கறதுக்காக நாக்கு இருக்கு அப்படின்னு மாத்திரம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிருகத்தினுடைய நாக்கும் மனுஷனுடைய நாக்கும் ஒண்ணுதான். பகவான் நாமாவை சொல்றதுக்குன்னு வச்சிருந்தாதான் அதுக்கு தனி பலன் இருக்க முடியும். இல்ல வெறும பேசுறதுக்கு நாக்கு அப்படின்னு சொன்னாச்சுக்கோங்க, வாயினாலையும் நாக்குனாலையும் மனுஷன் பேசுறானே, மிருகங்கள்லாம் பேசலையே அப்படின்னா மனுஷன் பேசினா கூட பேசி என்ன சாதிச்சான், இவன் பேசினது மூலம் இவன் சாதித்த பலன் என்ன அப்படின்னு கேட்கறான். மறுபடியும் ஆகாரமும் நித்திரையும் குடும்பமும் இதுதான் இவன் சாதித்த பலன் அப்படின்னா அது மிருகமும் செய்யறது, பேசாத மிருகம் செய்யறது, நீ பேசிட்டே செய்கிற அவ்வளவு வித்தியாசம். பேச தெரியாத மிருகங்களுக்கும் ஆகாரம் உண்டு, நித்ரா உண்டு, பயம் உண்டு, மைத்தனம் உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. குட்டி போடும், குட்டிக்கு பால் கொடுக்கும், எல்லாம் பண்ணும்.
ஆனால் மனுஷனுக்கு நீ என்ன சாதிக்க, மனுஷ ஜென்மம் எடுத்து மிருக ஜென்மம் போல ஆக போக கூடாது. ஏன்னா மிருகத்தை காட்டிலும் பெருசு, எத்தனையோ மடங்கு மிருகத்தை விட உயர்ந்ததான ஒரு ஜென்மம் இது. அதனால மனுஷ ஜென்மத்துக்குன்னு, மனுஷ ஜென்மத்துக்கு தனியாக ஒண்ணு இருக்குமானால், ஒரு பெருமை இருக்குமானால் அது பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள் எதுக்காக பிறந்தார்கள் அப்படிங்கிறார் நம்மால் தான். வைஷ்ணவர்களுடைய எதுக்காக வாழ்கிறார்கள், இவர்கள் பகவான் நாமாவை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தோடு ஆடி பாடி கூத்தாடி இந்த மாதிரி இருக்கிறது தானே பெரிய ஆனந்தம். இது இல்லை அப்படின்னா அப்புறம் நீ மனுஷனா பிறந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிற. இந்த திருவாய் மொழியில ஸ்துதி நிந்தா ரெண்டு இருக்கு. ஸ்தோத்திரம் பண்றார், நிந்தா பண்றார். யாரு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி ஆடி பாடி ஆனந்தமாக இருக்கிறார்களோ அவர்களை ஸ்தோத்திரம் பண்றார். யார் அப்படி இல்லையோ அவர்களை எல்லாம் நிந்த பண்ற, தன் ஜென்மத்தையே வீணாக்கினவன் அப்படிங்கிறார். அவரை பத்தி சொல்லுச்ச, ஊன்மல்கி மோடு பொறுப்பார் உத்தமருகற்கு என் செய்வாரே அப்படிங்கிற. இப்ப என்ன செய்யணும்னு நீங்க வந்திருக்கானமா, யாருக்கு என்ன உபகாரம், தம் பிறப்பால் பயன் என்ன, அவன் பிறந்து என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் கேட்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யார் இப்படி இருக்காளோ அவளை ஸ்தோத்திரம் பண்ற, முனிவின்றி ஏத்தி குளிப்பார் முழுதுணர் நீர் பயினாரே. எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணி நர்த்தனம் ஆடுறாளோ அவர்கள் எல்லாம் அறிந்து சர்வஜர்கள் அப்படின்னு. ஸ்துதி நிந்தா ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு நாளையும் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுல ஸ்துதியாக, அதாவது பகவத் பக்தருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு பாசனம் இப்ப பார்க்க போறோம். எட்டாவது பாசனம், வார்புணல் அந்தன் அருவி வர திருவேங்கட தந்தை வேற்பொல சுற்றி பிதற்றி பித்தரன்றே பிறர் கூறா ஊர் பல புக்கும் புகாரும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி புனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. இங்கே பகவானை யார் ஆர்வத்தோடு கூட துதிச்சு ஸ்தோத்திரம் செய்து குளிப்பார், நர்த்தனம் ஆடுவர்கள் யாரோ அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாட்டினுடைய தாற்பயம், திருவேங்கட மலையிலே எம்பெருமான் எப்பொழுதும் பெருகி கொண்டிருக்கிற அழகான குளிர்ந்ததான அருவிகள், அந்த அருவிகளை உடைய திருவேங்கட மலையிலே திருவேங்கட தெந்தை எழுந்தருளி இருக்கிறான். அவன் எந்தை என்றால் இழக்கும் சுவாமியாக இருக்கிறான். அவனுடைய திருநாமங்களை, பல திருநாமங்களை சொல்லி பிதற்றி பித்தரென்றே பிறர் கூற சிலர் இருப்பார்கள். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி பிதற்றி கொண்டே இருப்பார்கள். மற்ற பேரெல்லாம் இவர்களை பார்த்து பித்தர் என்று சொல்வார்கள். அவர்கள் ஊருக்குள்ளே புகுந்து கிராமத்திலே மக்களுடைய சேர்ந்து இருந்து கொண்டு எம்பெருமான் திருநாமத்தை சொல்வார்கள், அல்லது யாரோடும் சேராமல் தண்ணீராக இருந்து கொண்டு திருநாமத்தை சொல்வார்கள். அப்படி யார் லோகமெல்லாம் சிரிக்கும்படியாக நின்று ஆடி பாடி இருக்கிறார்களோ அவர்கள் அமரர் தொழப்படுவார், நித்திய சூரிகள் எல்லாராலும் தொழப்படுவார். நித்திய சூரியர்கள் இவர்களை பார்த்து கைகூப்பி வணங்கி நிற்பார்களா? எந்த நித்திய சூரியர்கள், அனந்த குருட விஸ்வசேனாதி நித்திய சூரியர், அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆவார் அப்படின்னு அர்த்தம். வார்புணல் அந்த நருவி வட திருவேங்கட தெந்தை. வட திருவேங்கடம் தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லையாக இருக்கிறபடியாலே வட திருவேங்கடம் பெயர். வார்புணல் அந்த நருவி குளிர்ந்ததான அழகான அருவி, எப்பொழுதுமே ஜலம் பெருகி கொண்டிருக்கிற அருவி, இந்த அருவிகளை உடைய திருவேங்கடம் அப்படின்னு அர்த்தம்.
வார்ப்புணல் அந்த நருவி வட திருவேங்கர தெண்டை பேர் பல சொல்லி அந்த எம்பெருமானுடைய சுவாமி, அதாவது அந்த திருவேங்கடத்தினுடைய சுவாமி. திருமலையிலே நின்ற ஒளி என்னை அடிமை கொண்ட திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்களை சொல்லி பிதற்று அப்படிங்கிறார். திருவேங்கடத்தில் இருக்கிறவன் என்னை அடிமை கொண்டவன், எந்தையாக இருக்கிறவன் எனக்கு சுவாமியா இருக்கிறான். திருமலையிலே எழுந்துடலே எனக்கு சுவாமியாக ஆனான் அப்படின்னு. அவனுடைய பெயர் பல சொல்லி பிதற்றி, பல திருநாமங்களை சொல்லி பிதற்றி, திருநாமங்களை சொல்லி சொன்னா போதுமே, பிதற்றி அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, பிரீத்தி அதிசயத்தாலே அக்கிரமமாக பிரலாபித்து அப்படின்னா, ரொம்ப பிரீத்தி அதிகமா போனா நேரம் பேச மாட்டான், அக்கிரமமா பேசுவோம், அக்கிரமம்னா வரிசை மாறி பேசுவோம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய பல திருநாமங்களை நேர சொல்லி பிதற்றி அப்படின்னா கிரமம் மாறி 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 சொல்லி ஆனந்திக்கிறார். வார்ப்புணல் அந்தன் அருவி வட திருவேந்தர தெந்தை பேர் பல, ஒரு திருநாமத்தை இல்ல பல திருநாமத்தை சொல்றாங்க. வட திருவேங்கட தெந்தை அப்படிங்கிறதுனால வடக்கு பக்கம் கூட உத்தேசியம் என்பதாக ஆயிற்று. வட திருவேங்கடம், திருவேங்கடம் இருக்கக்கூடிய வடக்கு பக்கம் இருக்கே அதுவும் கூட எனக்கு உத்தேசியம். அந்த வடக்கு பக்கம் பார்த்து ஒரு கும்பிடு, ஒரு நமஸ்காரம். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம், ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம். தெற்கு பக்கம் பார்த்துட்டு ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம், வடக்கு பக்கம் பார்த்து ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலே காலமேகம் அப்படின்னு. அப்படியே அந்தந்த பக்கம் பார்த்து சேவிக்கிறதுக்கு ஜனங்கள் தயாராக இருக்காங்க. அதனால அந்த திசைக்கே ஒரு பெருமை, வட திசைக்கே ஒரு பெருமை சேர்க்கிறதா அந்த திருவேங்கடம். அப்ப வட திருவேங்கட தந்தை அந்த எனது சுவாமி, அவருடைய பெயர் பல சொல்லி பல திருநாமங்களை சொல்லி இதற்கு அதை நேரம் சொல்ல முடியாமல் அக்கிரமமாக பிதற்றி, ஊர் பல கொக்கும் புகாதும், ஊருக்குள்ளேயும் சொல்றாலும் ஊருக்கு வெளியும் சொல்றாளாம். சில பேர் ஊருக்கு வெளியில சொல்லுவாள், ஊருக்குள்ள வந்தா சொல்ல மாட்டான், கௌரவமா இருந்துப்பான். ஆனா அப்படி இல்லாமல் ஊருக்கு உள்ளேயும் வெளியிலும், அதான் மனுஷர் சன்னிதானத்தோடு அசன்னிதானத்தோடு வாசி என்றே. சில பேர் நாலு பேர் பார்த்தா சொல்லுவாள், தனியா போய் சொல்ல மாட்டான். ஆனா இங்க அப்படி இல்லை, மனுஷர்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நம்மாழ்வார் வந்து மனுஷர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பாடி ஆடி நிற்பார்களாம். பேர்பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற, மற்ற பேர்கள்னா பித்தர்னு சொல்றான். எப்படி சம்பாட்டுக்கு பேசிட்டுனா யாரோடையும் பேசுறது கிடையாது, இதெல்லாம் பார்த்தா இவனை பித்தன் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதார், மற்ற பேர்லாம் இவனை பித்தன்னு சொல்றார். ஊர் பல புக்கும் புகாதும், ஊருக்குள்ள இருந்தானா எல்லா ஜனங்களோட சேர்த்து இருக்கான், ஊருக்கு வெளியில இருந்தானா ஏகாந்தமா இருக்கார். எப்படியானாலும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றார். உலோகரன் சிரிக்க, லோகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் சிரிக்கும்படியாக சில வியாபாரங்கள் பண்ணி நின்று ஆடி, இவர் நிற்கிறதும் நின்றாடினா ஆட்டமாடி நடப்பாங்க. இவர் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆடி பாடி இருக்கிறத பார்த்து லோகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சிரிக்கச்ச அப்ப அதை பார்த்து இவருக்கு ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். உன்னையும் சொல்ற, வெளியிலையும் சொல்ற, மனுஷன் இருந்தாலும் சொல்ற, மனுஷன் இல்லாட்டாலும் சொல்ற, லௌகிகரை சிரிக்க அதுவே உத்தம் பகமாம்படி சம்பிரம சேஷ்டிதத்தை உடையறாங்கிற புள்ள லோகத்துல இருக்கா சிரிக்கிறாளாம். உடனே அது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவர்கள பிரயாசம் பண்றா அது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அதனால இன்னும் ஆளுங்க கூத்தாடி இருக்காராம். அப்படி ஆர்வம் பெருகி குனிப்பார், ரொம்ப ஆர்வம் அதிகமாகி யார் நர்த்தனம் ஆடுறாலும் அவர் அமரர் தொழப்படுவாரே. லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் சிரிக்கலாம் பிரயாசம் பண்ணலாம், ஆனா நித்திய சூழல்லாம் கை கூப்பிட்டு இருக்கலாம். இவாளை பார்த்து அனந்தகரோட விஸ்வக்சேனா நித்திய சூழல்லாம் இவாளை பார்த்து கை கூப்பிட்டு அவன் சந்தோஷப்படுறாளாம்.
நித்திய சூரியர்களை காட்டும் சிரேஷ்டர்கள், அவர்கள் கை கூப்பும்படி இருக்கிறவர்கள். அயர் வரும் அமரர்களில் சிரேஷ்டர் என்கிறார், அவர்களை காட்டிலும் சிரேஷ்டரானார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஊர் பல பொக்கும் புகாதும் அப்படின்னு சொல்றது, நாலு பேர் இருந்தா திருநாமத்தை, அதாவது திருநாமத்தை சொல்றதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் இங்க அழகா இருக்கு. ஒன்னு, பேர் பல சொல்லி ஒரு திருநாமத்தை சொல்லணும்னு இல்லை, பல திருநாமத்தை சொல்லலாம். பிதற்றி அப்படின்னா திருநாமம் சொல்லும் போது அக்கிரமமாக என்ன வேணா பிதற்றலாம். ஏன்னா வேத மந்திரம் இல்லையே, வேத மந்திரமானால் இப்ப அதுக்கு சில வரமுறைகள் உண்டு. எத்தனை மாத்திரை சொல்லணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது, இல்ல கிரமம் அந்த கிரமங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்போ பிதற்றி பேர் சொல்றது மாத்திரம் இல்லை, எம்பெருமாண்டி திருநாமத்தை சொல்லி பிதற்றுகிறார்களாம். கிரமம் இல்லாமல் நாலு நாள் கேசவா மாதவா கோவிந்தா அப்படிங்க, அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே அப்படின்னு அந்த திருநாமமே திருப்பி வரும். இதுவானாலும் கவலை இல்லை, பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்று பிறர் கூற, பிறர்னு மற்றவர்கள் அவைஷ்ணவர்கள், அவர்கள் பித்தர்னு சொல்றாங்களாம். நான் பைத்தியம் முடிச்சு தூங்குறான், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷம். வைஷ்ணவர்கள் கூட்டத்தில் இருக்கணும், வைஷ்ணவர்கள் இல்லாதவர்கள், வைஷ்ணவர்கள் ஆகாதவர்கள் இவரை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே விரகோதி ஆளும் சொல்ற நல்ல பெரிய மகாத்மாக்களோட கூட என்னை சேர்த்து வைக்கணும். யார் பக்தியே இல்லாதவனோ அவனோட கூட சேர்த்து வைக்காது. அது எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் இதுவும். மகான்களோட சேர்ந்து ஜீவிக்கணும் அப்படிங்கிறது எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம். அபக்தன் இருக்கான் இல்லையோ, பக்தன் இல்லாதவன் அவனோட சேரக்கூடாதுங்கிறதும் அத்தனை முக்கியம். இப்போ அந்த இடத்துல நீ விசுவாச எங்கன்னா சதுர்முக பவனமாகவே இருக்கட்டும், பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகமாகவே இருக்கட்டும், பிரம்மா இருக்கக்கூடிய ஊராகவே இருக்கட்டும், அங்கேயும் வைஷ்ணவன் இல்லாத ஒருத்தனோட கூட நிச்சயத்து விச்சுரா அப்படின்னு. அப்போ அந்த ரீதியில அது பரம உத்தேசியமா இருக்கு. எது உத்தேசம்னா வைஷ்ணவங்களோட சேர்ந்து இருக்கிறது உத்தேசம் மாத்திரம் இல்லை, வைஷ்ணவர்கள் இல்லாதவர்களோடு சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறது உத்தேசமா இருக்கு. தேவதாந்தர வர்ஜனம் என்பது ததீய பரியந்தம் அப்படின்னு சுவாமி தேசியன் சாய்ச்சார் இருக்கணும். பிற தேவதைகளை எல்லாம் சேவிக்க கூடாது அப்படின்னு வைஷ்ணவ தர்மம் மகாபாரதத்தை சொல்லியிருக்கு. அது அந்த தேவதைகள் மாத்திரம் இல்லை, அந்த தேவதையோட பக்தர்கள் கல்வியோ அவளோடையும் கலந்து வாழக்கூடாது. எப்படி ஆனால் பிற தேவர்களை சேவிக்க கூடாதோ ஆனால் பிற தேவர்களுடைய பக்தர்களோட கலந்து பழகக்கூடாது அப்படின்னு சாய்ச்சார். அதனால அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவர் அவளோட கலக்காம இருக்கிற அப்படின்னா பித்தர் என்று பிறர் கூற அவர்கள் பார்த்து பித்தர் பித்தங்கிறான், தன் கோச்சியில் சேர்த்துக்கலங்கிற பைத்தியம் மிச்சு கோச்சு அப்படின்னு ஒதுக்கி விடுறான். அதுதான் இவருக்கு பரம உத்தேசியம், அவ கூட சேர்த்துண்டாதான் கஷ்டம் இருக்கு. இப்போ அவர்கள் பித்தர்னா ரொம்ப சந்தோஷம் விட்டார். என்ன கேட்டா குருசேகர் அவர் வரும்னு சொல்றார், எல்லாரும் என்ன பித்தர் பித்தருங்கிறான் அப்படிங்கிறார். திருமங்கை ஆழ்வார் சொல்ற, பேயரே எனக்கு யாவரும் பேயனே, யானுமோர் பேயனே. குலசேகரார் சொல்ற, எனக்கு எல்லாரும் பேயரா இருக்கார், நான் அவர்களுக்கு பேயா இருக்கேன். அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை அப்படிங்கிறார். அவன் அத்தா அரியேன்னு சொல்றேன், என்ன பார்த்து எல்லாரும் பித்தா பித்தாங்கிற பைத்தியம் பிடிச்சேனேங்கிறான். என்ன கேட்டா அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவர்கள் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறா. என் கிட்ட யாருக்கு தான் பைத்தியம் பிடிக்கல, இந்த லோகத்துல பைத்தியம் பிடிக்காதவன் யாரும் உண்டு? யாரும் கிடையாது. சில பேருக்கு சினிமா பைத்தியம், சில பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம், சில பேருக்கு அரசியல் பைத்தியம், சில பேருக்கு வம்படிக்கிற பைத்தியம், இப்படி பல பைத்தியங்கள் உண்டு லோகத்துல. எங்களுக்கு திருமால் பைத்தியம் அவ்வளவுதான், எல்லாருக்கும் பைத்தியம் தான். எங்களுக்கு இருக்கிறது பெருமாள் பைத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எந்த பைத்தியம் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதனால எனக்கு எல்லாரும் பைத்தியம் பிடிச்சவளா இருக்கா, அவ வந்து என்ன வந்து நான் பைத்தியம் பிடிச்சிருக்கோம்னு அவ சொல்றா, என்ன கேட்டா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் நான் சொல்றேன் அப்படிங்கிற. அப்போ உலோக்கர் சிரிக்க, லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் சிரிக்கிறாளாம் இவளை பார்த்து, ஆனா நின்றாடி அவ சிரிக்க சிரிக்க இவளுக்கு இன்னும் சந்தோஷம், அவ பரிகாசம் பண்ண பரிகாசம் பண்ண இன்னும் சந்தோஷம். திருமணம் ஏற்றிருந்தா கூட பரிகாசம் பண்ணுவான், வேஷ்டி உடுத்தினா பிரியாசம் பண்ணுவான்,
ஆனா பரிகாசம் பண்ணா நமக்கு நல்லது. என்ன கேட்டா, சங்கோஷ்டி விட்டு அவன் நம்மளை விளக்கறான், சங்கோஷ்டியில சேர்க்கலையே. அத்திய பிரபதிஹே லோகாக யூயம் யூயம் வயம் வயம், இன்னிலிருந்தாலும் நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்களாம் பகவத் பராள், நாங்களாம் பகவத் கைங்கரிய பராள், நாங்களாம் பகவத் அனுபவ பரர்கள், நீங்கள்லாம் சம்சார பரர்கள், சுத்த குலங்களை அனுபவிச்சுருக்குவார்கள். நீ எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நீங்க எங்களை பார்த்து செய்யுங்கோ, நாங்கள் உங்களை பார்த்து சிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான். மாடியிலேருந்து பார்த்தாட்டு அது கொள்ள சின்ன சின்ன புரியா தெரிவான், கீழேந்து பார்த்தா மேல இருக்கலாம் புரியாதான் தெரிவான். அப்போ மேல இருக்கானா கீழே இருக்கானா, ரெண்டு பேருக்கும் அப்படிதான் தோணும். மேலேருந்து பார்க்கணுங்க கீழக்கும் புரியா தெரிவான், கீழேந்து பார்த்தா மேல இருக்கவும் புரியாதான் தெரிவான். எங்க இருந்து பாக்குறாங்கிறது முக்கியம். அவன் தேசியன்னு சொல்ற, நாங்கெல்லாம் மேலேருந்து பாக்குறோம் அப்படின்னு. அதனால அப்படி ஊர் பல புக்கும் புகாதும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கேட்டா, ஜனங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அடுத்த விஷயம் எவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன், இந்திரவாண்டி திருநாமத்தை சொல்லணும். அத நாலு பேர் இருக்கிறதுதான் சொல்லணும், இல்லாமருக்கு சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. இல்லாம இருக்கான்னு சொல்லணும், நாலு பேர் இல்லாமருக்கு தான் சொல்லணும், கூட்டத்தோடு சேர்ந்து சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது, இருக்கட்சின்னு சொல்லணும். உலோகர் சிரிக்க நின்ற அழி லோகத்திற்கு எல்லாம் பிரியாசம் பண்ண, அதே உத்தேசம் நமக்கு ரொம்ப நல்லது. அவங்க கூட்டுக்கலையே நம்மளோட பிரயோஜனபரனா இருக்கிறவன், கண்ட கண்ட பலனை ஆசைப்படுறவன், பகவான் பக்தன் அல்லாதவன், அவன் ஏதோ கிரிக்கெட் சினிமா டிவி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், நம்ம அவங்ககிட்ட கூட்டிருந்தா தான் நமக்கு ஆபத்து. கூட்டுக்களே அவன் ஒதுக்கி வச்சுட்டு தானே சிரிக்கிறான், அது இருக்கும் சேமம் நமக்கு. இதுதான் பெரிய விஷயம் இது. அதான் அவளோட சேர வேண்டாம் அப்படிங்கிறதே ஒரு விஷயம். அப்படி ஆர்வம் பெருகி குறிப்பார் அமரர் தொடப்படுவாரே, அயர்வரும் அமரர்களிலும் சிரேஷ்டர் என்கிறார். அவர்கள் கூட இவரை சேவிக்கிறார், சூழ்நிலாம் கைகூப்பி சேவிக்கிறார். அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை, அமரமனத்தினுள் யோகு துணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக, அமர துணிய வல்லார்கள் ஒழிய அல்லாதவரெல்லாம் அமரனிணைந்து எழுந்தாடி அலற்றுவதே கருமமே அப்படின்னு அடுத்த பாசுரம். எம்பெருமான் நித்தியசூரிகளாலே சேவிக்கப்படுபவன், அனைத்து உலகங்களுக்கும் சுவாமியாக இருக்கிறவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை நிலையாக தன்னுடைய மனத்திலே வைத்து யோகம் செய்து இருப்பவர்கள் சில. அவர் எம்பெருமானுக்கு சமமாக இருக்கக்கூடிய கைவல்யம் என்கிற பலனை ஆசைப்பட்டு எம்பெருமானை பஜனம் செய்கிறார்கள். கைவல்ய பலன் வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை கேட்கிறார்கள். அப்படி கேட்பவர்கள் கேட்டு போகட்டும், அவர்கள் அப்படி நிலையாக சாகசம் எல்லாம் பண்ணட்டும். எம்பெருமானை கேட்டு அவர்கள் பக்தி யோகம் அடைகிறார்கள். எம்பெருமானை குறித்து தியானம் பண்ணவர்கள், யோகம் பண்ணுபவர்கள், கைவல்யங்கிற பலனை கேட்டு யோகம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள், அவரெல்லாம் இருக்கட்டும், அந்த சாகசங்கள்லாம் பண்ணட்டும். அதை தவிர அவர்கள் தவிர இன்னும் மற்ற பேர் யார் யார் இருக்காலோ அவர்கள் எல்லாரும் எம்பெருமானையே உபாயமாகவும் உபயமாகவும் நினைத்து ஆடி பாடி எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதே செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு அர்த்தம் பாசுரத்து. அதாவது இந்த பாசுரத்தில் முதல் வரியில எம்பெருமானை சொல்றார், அமரர் தொழப்படுவானை அனைத்து உலகுக்கும் பிரானை அப்படின்னு. நித்திய சூரியனாலே சேவிக்கப்படுவோம், அனைத்து உலகுக்கும் பிரான்னா உபகாரகனாக இருக்கணும். அடுத்த வரியில அமர மனத்தினுள் யோகு உணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக, மனசுக்குள்ள யோகம் பண்றான், அமர மனத்தினுள் யோகம் உணர்ந்து ஸ்திரமாக மனசுக்குள்ள யோகாபியாசம் பண்ணி இருக்கான். ஒருத்தர் அமர துணிய வல்லார்கள் ஒழிய அப்படி இருந்தவன் அவன் தன்னோடு ஒன்றாக, எம்பெருமானோடு கூட ஒன்றாக சமமாக நடப்பான், எம்பெருமானுக்கு சமமா இருக்கக்கூடிய கைவல்யம். இந்த கைவல்யத்தை கேட்பான். கைவல்யத்துல என்ன கேட்டா,
நம்ம சம்சாரத்துல எப்படி நமக்கு ஒரு சரீரம் இருக்கோ அந்த மாதிரி சரீரம் கைகளுக்கு கிடையாது. அதனால பகவதன் ஊத்துக்கு சமமா அதை நினைச்சிருந்தான். அமர துணிய வல்லார்கள், இப்படி ஸ்திரமாக சாகசம் பண்ண வல்லவர்கள், கைவல்யம் எனக்கு வேணும் அப்படின்னு யார் கிரகணம் கொடுத்து யோகம் பண்றாங்களோ அவ தவிர மற்ற பேரெல்லாம் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமம். இந்திரமாடைய திருநாமங்களை சொல்லி பாடி ஆடி எதிர்த்தி கொடுப்பதுதான் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். இந்த கைவல்யத்தை எப்படி சொன்னாருங்க அப்படின்னா, இந்த வரியில சொல்லும்போது அவன் தன்னோடு ஒன்றாக அப்படின்னு சொல்லி எம்பெருமானோடு கூட சமமாக இருக்கிறது அது கைவல்யம் தான். அதுக்காக தான் அது சொன்னார், சர்வபூத ஸ்திதோ யோ மாம் பஜத் ஏகத்துவம் ஆஸ்திதா அப்படின்னு சொன்ன மாதிரி. சமம்னா இங்க எந்த அம்சத்துல சமம் அப்படின்னு பார்க்கணும். பகவத் அனுபவங்கிறது ஆனந்தம், கைவல்யத்துல அப்படி பெரிய ஆனந்தம் கிடையாது. பின் சம்சாரத்தை ஒப்பிட்டாங்கிற அம்சத்துல சமம், கைவல்யமும் சமம் பகவத் அனுபவமும் சமம். அதனால சம்சாரத்துல எதை விட்டுட்டான் அப்படின்னா நன்னா கவனிக்கணும், இந்த சம்சாரத்துல சரீரம் இந்த பிரகிருதி சரீரம் இருக்கோ இல்லையோ இதை விட்டுட்டான். ஆனா கைவல்யத்தை இருக்கோ என்ன பண்ணானா அவனும் சரீரத்தை விட்டுட்டான், ஆனா சம்சாரத்தை பூர்த்தியா விடல. அப்ப சரீரத்தை விட்டுட்டபடினால அந்த கைவல்யமும் இந்த மோட்சமும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா சிலது. அதனால அமர மனத்தினுள் யோகு உணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றான் இவரும் பகவத் அனுபவத்தோடு கூட சமமாக நினைக்கிறான். அமர துணிய வல்லார்கள், இது ஒரு சாகசத்தை பண்ணுவாளாம் ஒரு கைவல்யத்துக்காக அப்படின்னா. ஏன்னா உள்ளான் சாதிக்கிற இதுக்காக இவ்வளவு பெரிய சாகசம் பண்ணக்கூடாது. எம்பெருமானை கைவல்யார்த்தமாக ஆசிரிக்கும் அந்த க்ஷுத்ரரானவர்கள் வெளிய அல்லாதார் எல்லாம் எத்தனை மோசம். எம்பெருமான் அனுபவங்கிறது இப்படிப்பட்ட கைவல்யத்துல எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா கைவல்யத்துல பகவத் அனுபவங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பகவத் அனுபவமே இல்லாமல் இருக்கிற கைங்கரியம் எப்படிப்பட்டதா இருந்தா என்ன, அதுல போய் ஒருத்தர் ஈடுபடுவாரோ? அப்போ அவர்கள் சுத்ரரானவர்கள், மோசமானவர்கள். எம்பெருமானையே ஆசைத்து கைவல்யம் கேட்டவர் அவர்களை தவிர மற்றவர் எல்லாரும் அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமம், நன்றாக நினைந்து எம்பெருமானை நினைத்து அப்படின்னு அர்த்தம். அமர நினைந்து அனன்ய பிரயோஜனமாக ஸ்மரித்து அப்படிங்கிற சாட்சாசம், வேற பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமானே பிரயோஜனமாக நினைத்து எழுந்து ஆடி அகற்றணும் அதுதான் செய்ய வேண்டியது அப்படின்னு. அமர நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே கருமமே அப்படிங்கிற, அதாவது இதுவரைக்கும் பாத்திரங்கள்ல என்ன சொன்னார்னா, சில பேர்கள் ஸ்தோத்திரம் பண்ணார், சில பேர்களை நிந்தை பண்ணார். யாரு ஆடி பாடி இருக்கார்களோ எம்பெருமானை குறித்து அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணார், யார் அப்படி இல்லையோ அப்படி நிந்தை பண்ணார். இதனால என்ன சொன்னவர், எதுக்காக சில பேரை நிந்தை பண்ணி சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம் பண்றவாள் எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நாம நடந்துடும், அதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணார். அவ எப்படி நடந்துகிறாளோ அதே போல நாமளும் நடந்துக்கணும், எதை எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த அந்த விஷயத்தை நேராக இந்த பாசுரத்துல தான் சொல்ற, அமர நினைந்து எழுந்து அகற்றுவதே கருமமே அப்படிங்கறத இங்கதான் சொல்ற. அடுத்த பாசுரம், கருமம் கரும பரணும் ஆகிய காரணத்தன்னை திருமணி வண்ணகை செங்கன் மாலினை தேவபிரானை ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குடைந்து எழுந்தாடி பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதமை தீர்ந்தேன். எம்பெருமான் கர்மஸ்வரூபனானவன், எம்பெருமான் கர்மத்தினுடைய பலஸ்வரூபனாக ஆனவன், எம்பெருமான் திரு மணிவண்ணன், எம்பெருமான் சிவந்த கண்களை உடைய திருமால் ஆனவன், எம்பெருமான் தேவதேவர்களுக்கும் தேவராக இருக்கக்கூடியவர். அவனையே ஒருமை மனத்தில் வைக்க வேண்டும், அவனே உபாயம் அவனே பலன் என்பதாக ஒருமையோடு கூடிய மனதில் அவனை வைத்து இருக்க வேண்டும். உள்ளம் குழைந்து அன்பினாலே பக்தியினாலே உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி
இருக்க வேண்டும். நம்முடைய பெருமையையும் நம்முடைய வெட்கத்தையும் விட்டுவிட வேண்டும். நான் என்கிற பெருமையையும் அதனால் வரக்கூடிய வெட்கத்தையும் விட்டு எம்பெருமானையே யாரு ஆடி பாடி இருக்கிறார்களோ இருக்க வேண்டும் என்பதாக விதியை சொல்லுகிறார். கருமமும் கரும பலனும் ஆகிய காரணம் தன்னை, கர்மம்னா புண்ணிய பாப கர்மத்தை சொல்ற, புண்ணிய பாப கர்மங்களாக எம்பெருமான் இருக்கானா? எப்படிங்க, புண்ணிய பாப கர்மங்கள்னாலே ஆராதிக்கப்படுவோம் எம்பெருமான் தானே. அந்தந்த கர்மங்கள்னாலே பகவானுக்கு தானே பிரீதி வரும், பிரீத்தியோ அப்பிரீத்தியோ. புண்ணியபாபம் கருமும் கரும பலன், புண்ணியபாப கர்மங்களுக்கு பலனா இருக்கிறவனும் எம்பெருமான் தான். ஏன்னா பலனை கொடுக்கிறவன் அவன் தானே. யாரா இருந்தாலும் பலனை கொடுக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிறதுனால கர்ம பலனும் அவனே அப்படிங்கிற சர்வ காரணமாக இருக்கக்கூடியவனும் அவன் தான். சாமான அதிகரண்யம் நியந்திர நியாமியத்துவ நிபந்தனம் என்று கருத்து அப்படிங்கிற சாட்சாத்வம். எம்பெருமான் கர்ம புண்ணியபாப கர்மமாக இருக்கிறான், புண்ணியபாப கர்ம பலனாக இருக்கான் அப்படின்னு. பலனாக இருக்கான் எப்படி சொல்லலாம், புண்ணியபாப கர்மமாக இருக்கான் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறா, புண்ணியபாப கர்மங்களை எல்லாம் நடத்துபவனாக இருக்கான், பலனை கொடுப்பவனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுன்னா அப்படி சொல்றேன், எப்படி இருக்கான்னு கேட்டா காரணம் தன்னை. ஏன் அவனால இப்படி இருக்க முடியுதுன்னா அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். எந்த இது வந்தாலும் அதுக்கு காரணம் பகவான் தானே. அதனால அவன் வந்து இந்த புண்ணியபாபங்களை நிர்வாகம் பண்றவன். திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிர அணையை பெருமான அழகா சொல்றான். திரு மணிவண்ணனை மாலை மணிவண்ணன், திரு மணிவண்ணன் மணி போன்ற சுபாவம் உடையவன். ரத்ன மணி எப்படி விலை மதிப்பற்றதோ அப்படி விலை மதிப்பற்றவன். ரத்னமுனி போல ரத்னமணி எப்படியானது சுலபமாக நமக்கு கையில் முடியும்படி இருக்கோ அதுபோல எம்பெருமான் இருக்கக்கூடியவன். இப்படி எத்தனையோ பெருமைகள். இவன் திருமணி வண்ண செங்கன் மால், ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக சிவந்த கண்களோடு உடையவன். மால் அப்படின்னா அன்பே வடிவமானவன். தேவபிரான் அப்படின்னா தேவதேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை அப்படின்னு சொன்னார். எம்பெருமானை பத்தி சொல்றதுக்கு பாசுரத்துல பாதி வரி. கருமும் கரும பலனும் ஆகிய காரணம் தன்னை, திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை. ஒருமை மனத்தினுள் வைத்து அவனை ஒருமை மனத்துல வைக்கணும். மனசுல வைக்கணும்னா புரியுது, அது என்ன ஒருமை மனசுல வைக்கணும்னா வேற ஒண்ணும் இல்லாத மனசுல அவனை வைக்கணும். அவன் மாத்திரம்தான் இருக்கான், வேற யாரும் கிடையாது. அப்படி பாத்துக்கணும், வேற யாரும் கிடையாது அப்படின்னா வேற எந்த பலனும் கிடையாது, வேற யாரும் கிடையாது மனசுல. எம்பெருமான் ஒருத்தனையேதான், அவனை தவிர வேற பலனோ வேற உபாயமோ கிடையாது அப்படின்னு இருக்கிறதான் ஒருமை மனத்தினுள் வைத்து. உள்ளங்குடைந்து எழுந்து ஆடி மனசெல்லாம் குறைந்து போய் இருந்து ஆத்திரமாக ஆடுறானா. பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போங்கிற சொல்லும் போது மூணு சொல்ற, ஒன்னு பெருமையை தவிர்க்கணும், ரெண்டு நாணத்தை தவிர்க்கணும், மூணாவது பேதமையை தவிர்க்கணும். பெருமையை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன கேட்டா, தன்னுடைய பெருமையை தவிர்க்கணும். தன்னுடைய பெருமையோட கூட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேன்றா சில பேர். எல்லாரோட சேர்ந்து நான் இருக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும், கோவிந்தா கோவிந்தான்னு பட்டி காட்டான்னு சொல்லிப்பான். நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் நான் கோவிந்த நாமத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பெருமை எல்லாம் விட்டுட்டு கோவிந்த நாமத்தை சொல்லுவோம். என்ன பெரிய பெருமை, கோவிந்தன் கொடுத்ததுதான் மொத்த பெருமை. எட்கிஞ்சித் பௌருஷம் பூம்சாம் மேனே கிருஷ்ணானுகம்பிதங்கிறான் அர்ஜுனன். தீரமையின் ஒன்று இருக்குமானால் அது கிருஷ்ணன் எனக்கு தெரிஞ்ச கருணை அப்படிங்கிறான், வேற எதுவும் கிடையாது. அதனால முதல்ல பெருமை, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடும், விட்டுட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். நானும் அடுத்து வெட்கத்தை உடனும். பெருமையினாலே வரக்கூடிய நானே பெரியவன் அப்படின்னு நினைச்சான்னா உடனே வெட்கம் வந்துடும். நான் எதுக்காக சொல்லணும், நான் இதுக்கு கும்பலோட கோவிந்தா போடணும் அப்படின்னு தோணும், வெக்கம் உண்டு. ஆனா அதையும் விட்டுவிடும், தன் பெருமையை விட்டுட்டு அதனால வெக்கத்தையும் விட்டுடும். அது மாதிரி பேதமை தீர்ந்தே அஜானம் போகணும், அஜானம் போகணும் அப்படின்னார். என்ன அஜானம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய இதை சொல்வதற்கு திருநாமத்தை நான் எதுக்காக சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன் முதலானது தானே அஜ்ஞானம்.
பெருமையும் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதமை தீர்ந்தே. அப்படி பேதமையை விட்டுட்டு பிதற்றுமின் அவன் அவனுடைய திருநாமத்தை பிதற்றுங்கள், அக்கிரமமாக சொல்லுங்கள், நேர கிரமமாக சொல்லணும். அர்த்தம் காயத்ரி மந்திரம் போல இல்லை, காயத்ரி மந்திரத்தை கரெக்டா அஞ்சு இடத்துல நிறுத்தி சொல்லணும், சுரத்தோட சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாதுன்னு. இது அப்படி இல்லை, வாய்க்கு வந்தபடி எம்பெருமானின் திருநாமத்தை பிதற்றணும் பேதமையும் தீர்த்து இந்த பிதற்றுங்கள் அப்படிங்கிற இப்பெல்லாம் நடகா சாதிக்கும் போது நிரத்த அகங்காராதி தோஷராய் பகவத் வித்திரிக்த விஷய சங்கரஹிதராய் கொண்டு ஏத்துங்கோள் என்கிறான். பெருமையும் நானும் தவிர்த்திருக்கோள் நிரத்த அகங்காராதி தோஷா, அகங்காரம் முதலான தோஷம் நான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு அதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு ஆசையோடு கூட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். அகங்காரம் என்ன கேட்டா, பெருமாளுடைய திருநாமத்தை நான் எதுக்கு சொல்லணும், பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அதனாலே ஆனந்த கூத்தாடினா அது என் பெருமைக்கு இருப்பு, நான் கௌரவமா இருக்கணும் சமுதாயத்துல, நான் ஆடி பாடி கூத்தாடி எல்லாம் பண்ண முடியாது, ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பா சில பேர். அந்த அகங்காரம் போகணும். வெட்கம் அப்படின்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆனந்தத்தில் இருக்கும்போது கண்ணில் ஜன ஜனமா குட்டும் சில பேர், சில பேருக்கு அதுல வெட்கம் வந்துடும், இன்னும் கண்ணெல்லாம் தொடச்சுண்டு யாராவது பாத்திர போறாளே அப்படின்னு, எல்லாரும் ஆடும்போது நாமளும் கூட ஆடினா பக்கத்துல யாராவது பாத்திர போறாளேன்னு வெட்கம், பார்க்காம இருந்துச்சு நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு, அது கூடாதான். பேசுமின் கூசமின்றின்னா இப்போ பெருமையும் நானும் தவிர்ந்து, அதுபோல பேதமை தவிர்ந்து அஜானம் போய், அஜானம் தான் என்ன கேட்டா பகவத் குணங்களை சொல்லி பாடி ஆடுறதற்குள் இது ஏதோ நமக்கு இந்த சமுதாயத்துல இந்த ஆடுறதெல்லாம் நமக்கு சரிப்படாது அப்படின்னு ஒரு அஜானம், அதனால நம்மள கௌரவமா இருக்கணும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை எட்டுண்டு அழகா வேஷ்டி உடுத்திண்டு அழகா திருமணிட்டு அழகா குடும்பம் வச்சுட்டு அழகா சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி திருமணம்லாம் எடுத்துட்டு லோகத்திற்கெல்லாம் பார்த்தானா என்னமோ வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்படி இருந்தானா, ஐயோ நமக்கு போய் இப்படிலாம் ஆயிடுச்சே அப்படிங்கிறது நினைச்சா அது பேதமை, அந்த அஜானம் போகணும். எல்லாம் அப்படிதான் நினைப்பான். அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பாடினா அது நமக்கு மோசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அஜ்ஞானம், இந்த அஜானத்தை தவிரும். அதனால பெருமை அகங்காரத்தை விடணும், லஜ்ஜைய வெட்கத்தை விடணும், பேதமை அப்படிங்கிறத விடணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிழற்றுவேன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும்போது அப்படின்னு சாரமாக சொல்றாரு. இந்த பத்தாவது பாட்டு இது, பத்தாவது பாட்டுல இதனை சாரமாக சொல்லி முடிக்கிறார். ஒருமை மனத்தினுள் வைத்து உள்ளம் குழைந்து எழுந்து ஆடி அக சொல்றார், பிராபிய பிராபக ஐக்கியாவியான மனசிலே வைத்து உள்ளம் குழைந்து பிரேமத்தாலே மனசு திரவித்து, ரொம்ப ஆசையோட கூட சொல்லணும், வாயால சொல்றது மனசுல வேற என்ன இருக்கு, உள்ளம் குழைந்து எழுந்தாடி பெருமையில் நானும் தவிர்ந்து பிதற்றுமின் பேதமை செய்யிருந்தே அக்கிரமமாக சுதியுங்கள் அப்படிங்கிற அஜானத்தை விட்டுட்டு அக்கிரமமாக சுதியுங்கள். எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுதான் பரம பாக்கியம், அது தெரிஞ்சுட்டு அவன் சர்வஜன் முன்னாடி சொன்ன தீர்ந்த தம்மை திருத்தி பணி கொள்ளவல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை அமரர் பிரானை எம்மானை வாய்ந்த வளவயல் சூர் தன் வளங்குருகூர் சடகோபன் நேர்ந்த ஓராயிரத்து இப்பத்து அறிவினை நீரு செய்யுமே. எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று அவனுக்கே அற்று தீர்ந்து இருக்கக்கூடிய பாகவதர்களை எம்பெருமான் திருத்தி பணிகொள்கிறான், அவர்களை தோஷமில்லாதவர்களாக்கி கைங்கரியம் செய்வித்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட சாமர்த்தியமுடையவன் எம்பெருமான், மிக பூர்ணமான குணங்களை உடையவன், புகழ் உடையவன், அச்சுதன், தேவதேவர்களுக்கெல்லாம் தேவன், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். அவனை குறித்து
நல்ல வயல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய குளிர்ந்த தோட்டங்களோடு கூடிய சமிருத்தியோடு கூடிய திருக்குறிகளில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர் சொன்ன ஓர் ஆயிரத்திலே இந்த பத்து வாசுரமும் கடினமான பாபங்களையும் புசிக்கிவிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த பத்து வாசுரத்தை சொன்னா நம் பாபங்களை எல்லாம் போகும், பாபங்களை எல்லாம் புசிக்கிடலாம் அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாற்பயம். இது பல சுருதியானபடினாலே அழகாக சாதிக்கிறார் இந்த தாற்பயத்தை. தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணி கொள்ள வல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை முதல் ரெண்டு வரையில எம்பெருமானை பத்தி சொல்றார். யார் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்து இருக்கார்களோ அந்த அடியவர்களை திருத்தி பணி கொள்வானாம் எம்பெருமான். திருத்தி பணி கொள்வான் அப்படின்னா அவருடைய விரோதிகளை போக்கி அவர்களை கைங்கரியத்திலே ஈடுபடுத்திவான். தன் திருவடிகளையே பிராபியமும் பிராபகமும் என்று அத்தியவசித்திருக்கும் ஆசிரியரை நிரத்த பிரதிபந்தகராக்கி அடிமை செய்வித்துக் கொள்ளும் பிள்ளை அழகா சாதிக்க தீர்ந்த அடிவர்னா எம்பெருமானுடைய திருவடியேன்னு வேற தெரியாது. இதுவானாலும் எம்பெருமான் திருவடிகிட்ட கேட்கணும், என்ன கேட்கணும், என்ன பலன் கேட்க போறீங்கன்னா அந்த திருவடிதான் பலன், அதுவும் வேற தெரியாது, வேற பலனையும் கேட்க மாட்டார். அப்படி எம்பெருமான் திருவடிகளே பிராபியம் பிராபகம் இப்படி இருக்கக்கூடிய அடிவர்கள் யாரோ அவர்களை எல்லாம் திருத்தி பணி கொள்ள வல்ல எம்பெருமானம், அதாவது நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராக்கி அடிமை செய்வித்துக் கொள்ள ஆந்தபாச்சு. திருத்தி அப்படின்னா பாவங்களை போக்கி அவனை சுத்தனாக்கின்னு அர்த்தம். திருத்தினா சுத்தமாக ஆக்கி, உனக்கு என்ன தோஷம் இருந்ததுன்னா பாபம் தான், இந்த பாபங்களை எல்லாம் போக்கி சுத்தமாக ஆக்கி அப்படின்னு. ஆர்ந்த புகழ் அச்சுதனை, அப்படிப்பட்ட பெரிய புகழுடையவன் எம்பெருமான் தான் எல்லாத்தையும் பண்றானா. தீர்ந்த அடிவர்தம்மை திருத்தி படிகொள்ள வல்லவன் அப்படிங்கிற புகழ் எம்பெருமானுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்படி ஆர்ந்த புகழ் அச்சுதனை பெரிய, அதாவது நிறைந்த புகழுடையவன் அச்சுதன் திருநாமமுடையவன். அமரர் பீரா அணை எம்மா அணை தேவர்களுக்கு நாயகன் என் சுவாமி, அவனை இப்ப நம்மாழ்வார் பாடியிருக்க. எப்படிப்பட்டவனா, வாய்ந்த வள வயல் சூழ் தன் வளங்குருகூர் சடகோபன், நல்ள வளத்தோடு நல்ல வளம் சமிருத்தமான வயல் இருக்கக்கூடிய வளமை பொருந்திய குருகூர், அந்த குருகூர் நகரைச் சேர்ந்த நம்மாழ்வார். அவர் நேர்ந்த ஓர் ஆயிரத்தி பத்து, நேர்ந்தன்னா அருளிச்சிதன், அவர் அருளிச்சித ஓர் ஆயிரத்திலே இந்த பத்தும் அறிவினை நீர் செய்வேன், நம் பாபங்களை பொசுக்கிவிடும். நீருனா சாம்பல் ஆகும், பாபங்களை எல்லாம் சாம்பலாகும். போய விளையும் உதர்வான் நின்றவும் தீயின் தூசாகும் அப்படின்னு சொல்றாரு. தீயில போட்ட தூசு மாதிரி ஆக்கிடும். எம்பெருமானை சொன்ன இத்திருவாய் வழி பகவத் பக்தி விரோதிகளை போக்கும் என்கிறார் அப்படின்னு முடிச்சுட்டார். எம்பெருமானுடைய பக்திக்கு தடையா இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் போக்கும், அது எதுவானாலும் சரி அப்படின்னு சாதிச்சார். இப்போ இதுதான் தாற்பயம் இந்த பலஸ்ருதிக்கு. பகவத் பக்திக்கு விரோதியா இருக்கக்கூடிய நம்முடைய பாப்பங்கள் தான் முக்கியம், அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கும். இப்படியாக நேர்ந்த ஓர் ஆயிரத்தி பத்து அறிவினை நீர் செய்யுமே, கஷ்டப்பட்ட பெரிய பெரிய பாப்பங்கள்லாம் அவர் சொல்லி கடித பாபங்கள், அதை கூட பஸ்ஸும் வாய்க்கணும் சுலபமாக, பாப்பத்தை வைக்கணும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எதுவாக நமக்கு சொன்னா போடு பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு. வாழ்ந்த வளவை எழுச்சூர் தன் வளங்குருகூர் சடகோபன், நேர்ந்த ஓர் ஆயிரத்து இப்பத்து அருவினை நீரு செய்யுமே. இப்போ இங்க பிரம்மிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்சிருக்க அந்த ஸ்லோகம், கிராஹகிரஸ்தேப மோக்ஷே சூரரிபுதமனே கோகுலத்ராணகாரியே கோதார்த்தோக்ஷாவமர்த்தே சதஹிதமதனே சிந்து பரியங்கயோகே க்ஷோணீபாரவ்யபோகே க்ஷிதிதரவசதோ நிர்ஜராராஜ்யதாயாம் விஸ்வாரம்பேச்சு சௌரேகே சுபதனு சுசுமோன்மாதகத்வம் ஜகாத. எம்பெருமான் பிச்சேர பண்ணுபவன், தன்னுடைய அழகையும் தன்னுடைய குணங்களையும் காட்டி பக்தர்களை பைத்தியம் பிடிக்குமாறு ஆடிப்பாடி பண்ணக்கூடியவன்
அப்படிங்கிற பெருமையை இங்க சொல்ற. இதுல க்ஷோணி பாரவ்ய போகே க்ஷிதிதர வசதௌ, க்ஷிதிதரம்னா மலை, மலையில் வசிக்கிறான் எம்பெருமான். மலையில் வசிக்கிறான்ங்கிறது உத்தமமான ஒரு குணம். அப்படி மலையில் வசிக்கிறபடினால நமக்கு இந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை பிச்சையர பண்றதுக்கு காரணம் திருமலையிலே அவன் வசிக்கிறபடினால. வார்போனால் அந்த நருவி வட திருவேங்கட சந்தை அப்படின்னு சொன்னார். அவதாரத்தில் பிற்பட்டாரும் இழவாதே அனுபவிக்கும்படியாக தரிசனீயமாய் சிரமகரமான திருமலையிலே நின்றவர்களான் அப்படிங்கிற அவன் சாட்சா சொன்ன. குளிர்ந்ததா இருக்கு திருமலைங்கிறது, ஒரு குறவும் இல்லாமல் இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, சமத்தை போக்கடிக்கக்கூடியதா இருக்கு. அதனால கஷேதி இதராவசதோ, அது திருமலையிலே இருக்கிறபடியினாலே அப்படின்னு ஒண்ணு. நிர்ஜரா ராஜ்யதாயாம், அடுத்த பாட்டுல அமரர் தொழப்படுவானே அலர் தொழகு கும்பிரானே அப்படின்னு வந்தது. நிர்ஜரர் நன் நிர்ஜர ஆராஜ்யதாயாம், தேவர்கள் எல்லாரும் அயர்வனும் அமரர்களும் நித்திய சூரியர்கள் எல்லாராலும் எப்பொழுதுமே ஆராதிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அமரர் தொழப்படுவானேங்கிறதுக்கு இந்த அர்த்தம். விஸ்வாரம்பே சௌரேஹி, காரணம் தன்னை அப்படின்னு சாதிக்கிற இங்க கரும பரணுமாகிய காரணம் தன்னை. காரணம் தன்னைங்கிறது ரொம்ப முக்கியம். காரணமா இருக்கான், லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன், எல்லாமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. லோகத்தை எல்லாம் சிருஷ்டி தருணங்களும் ஒருப்பட்டு அவன் சிந்திப்பாதே எம்பெருமான் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரக காந்தியாலே பிச்சேற்பி. அதனால காரணம் தன்னை அப்படின்னு சொல்லக்கூடியனால அவனை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. சுபதனு சுஷுமோன் மாதகத்துவம் ஜகாத, சுபதனுவனானே தன்னுடைய திவ்யமான விக்கிரகத்தாலே காட்டி பிச்சையர பண்ணி ஆடி பாடி செய்யக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமான் இந்த குணங்களை எல்லாம் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த மாதிரி ஆடி பாடி ஆனந்தமாக லோகத்திலே எல்லாரும் சிரிக்கும்படியாகவும் இவர்கள் இருக்கார்கள். அதனால எம்பெருமானுக்கு அந்த ஆச்சரியமான திவ்ய குணம் இருக்கு என்பதை ஆழ்வார் இங்கே அருளி செய்தார். மொய்மா மூம்புழி என்கிற தசகத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழுமுண்ட அவன் கண்டேன், வையம் வானம் மனிதர் தெய்வம் மற்றும் 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 ஒற்றுமாய், செய்ய சூழ் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு வைபடைத்தான், பின்னும் மொய்கொள் சோதியோடாய் நான் ஒரு மூவராகிய மூர்த்தியே அப்படிங்கிற திருவாய்மொழி நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.